Taste the Daily. மூன்றாவது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்தியும் ரேஷனில் பருப்பு பாமாயில் நிறுத்த முயற்சிக்கும் அதிமுக அரசுக்கு கண்டனம். அதிமுக சார்பில் வரும் 23ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தலைமை கழகம் அறிவிப்பு. தமிழகத்தில் மூன்றாவது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்திய விடியா அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற இருமாப்பில் மின்கட்டண உயர்வா என காட்டமான கேள்வி. விடியா திமுக அரசு மின்கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வலியுறுத்தல். மின்கட்டண உயர்வால் சிறு குறு தொழில்கள் கடுமையாக முடங்கிவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. இன்றைக்கு மின்கட்டண உயர்வு கடுமையான பாதிப்பு, இதுக்கு முன்னாடியே இன்றைக்கு கடுமையான பாதிப்பு. குறிப்பாக இங்கே கோயம் மாவட்டத்தை சேர்ந்த சிறு குறு தொழிலெல்லாம் மின் கடுமையாக இன்றைக்கி முடங்கி போயிடுச்சு எல்லாமே. கண்டிப்பாக இந்த மின்கட்டண உயர்வை இந்த அரசு வாபஸ் வர வேண்டும். மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற்று மாதாந்திர மின் கணக்கீட்டு முறையை அமல்படுத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். கூட்டணி கட்சிகளே வருந்தும் அளவுக்கு வெறுப்பு ஆட்சியை நடத்தும் விடியா மாடல் அரசு. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து 6வது நாளாக அதிமுக பொதுச் செயலாளர் ஆலோசனை. ராமநாதபுரம், நெல்லை, விருதுநகர் தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்பு. தமிழக அரசின் உள்துறை செயலாளர் அமுதா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை செயலாளராக மாற்றம். சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் மாற்றப்பட்டு புதிய ஆணையராக குமர குருபரன் நியமனம். தமிழக அரசின் புதிய உள்துறை செயலாளராக தீரஜ்குமார் ஐஏஎஸ் நியமனம். சிட்கோ மேலாண் இயக்குநராக இருந்த மதுமதி ஐஏஎஸ் பள்ளி கல்வித்துறை செயலாளராக பணியிட மாற்றம். உச்சநீதிமன்ற நீதிபதியாக சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர் மகாதேவன் நியமனம். கொலிஜியத்தின் பரிந்துரையை ஏற்று ஒப்புதல் அளித்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக கிருஷ்ணகுமார் நியமனம். பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த மகாதேவன் உச்சநீதிமன்ற நீதிபதி ஆனதால் புதிய பொறுப்பு தலைமை நீதிபதி நியமனம். காவிரி நீர் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தை முன்கூட்டியே கூட்டியிருக்க வேண்டும். காவிரி நீர் விவகாரத்தில் அதிமுக பல்வேறு சட்ட போராட்டங்களை நடத்தியதை சுட்டிக்காட்டிய அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி. 23 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கி எடப்பாடி ஆணையம் முடக்கி இந்த ஆணையத்தெல்லாம் அமைத்து முழுமையாக அம்மாவளியில் சட்ட போராட்டம் நடத்தி இன்றைக்கு காவிரி நீர் இங்கே வருகிறது என்றால் அதுக்கு அம்மாவரும் எடப்பாடி தான் காரணம். அந்த அடிப்படையில் திருப்பதி கோவிலில் தேவஸ்தான அதிகாரிகளுடன் விடியா திமுக அமைச்சர் சேகர்பாபு வாக்குவாதம். மங்கள பொருட்களை ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்க சென்றபோது அறநிலையத்துறை இணை ஆணையரை கோயிலுக்குள் அனுமதிக்க சொல்லி அடம்பிடித்ததால் பரபரப்பு. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் ரொக்கம் சிக்கிய விவகாரம். சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜரான நயினார் நாகேந்திரனிடம் தீவிர விசாரணை. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்சாங் படுகொலை தொடர்பாக தேசிய பட்டியலின ஆணையத்தின் குழு நேரில் ஆய்வு. விடிய அரசு அதிகாரிகளையும் இக்குழுவினர் சந்தித்து விசாரணை நடத்தவுள்ளதாக தகவல். சென்னை விமான நிலையத்தில் மேலும் 2 குடியுரிமை அதிகாரிகள் சஸ்பெண்ட். தங்கம் கடத்தலுக்கு துணை போன விவகாரத்தில் அடுத்தடுத்து குடியுரிமை அதிகாரிகள் சிக்குவதால் பரபரப்பு.
நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்தவர்களை கண்டுபிடிக்காதது ஏன்? சிபிசிஐடியில் உள்ள திறமையான அதிகாரிக்கு வழக்கை ஏன் மாற்றக்கூடாது என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. திருவண்ணாமலை மலையே சிவபெருமான் தான். மலையை ஆக்கிரமித்து கழிப்பிடம் உள்ளிட்டவை கட்ட எப்படி அனுமதிக்க முடியும் என உயர்நீதிமன்றம் கேள்வி. திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் கட்டப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டிடங்களை அகற்றக்கோரிய வழக்கில் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவு. கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்ட நோயாளிகள் வாந்தி மயக்கத்துடன் அனுமதிக்கப்பட்ட தங்களுக்கு மருத்துவர்கள் உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என புகார். காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கத்தில் பள்ளி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை. 3 கிலோ கஞ்சாவுடன் இளைஞர் சிக்கிய நிலையில் போதை வஸ்துக்கள் சர்வசாதாரணமாக புழங்குவதால் பெற்றோர் கலக்கம். வாணியம்பாடி அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருள் பயன்படுத்திய 7 மாணவர்கள் 1 வாரம் சஸ்பெண்ட். விடிய ஆட்சியில் போதைப் பொருள் புழக்கத்தால் பள்ளி மாணவர்களும் சீரழியும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பெற்றோர் வேதனை. காரைக்குடி மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலக ரைடில் கணக்கில் வராத 90,000 ரூபாய் பறிமுதல். விடிய ஆட்சியில் அரசின் அனைத்து துறைகளிலும் முறைகேடு நிலவி விடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் அருகே 2 சிறுமிகளை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 15 பேருக்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை. குற்றவாளிகளை அழைத்து செல்ல விடாமல் 100க்கும் மேற்பட்டோர் நீதிமன்றத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சோமசுந்தரேஸ்வரர் கோவிலில் உண்டியலை உடைத்து கொள்ளை. இரவு காவலர் இருந்தும் கைவரிசை காட்டிய கொள்ளை கும்பல் குறித்து போலீசார் விசாரணை. தொடர் மழை காரணமாக கடையம் அருகே உள்ள ராமநதி அணை முழு கொள்ளளவை எட்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. 100 கனஅடி நீர் வெளியேற்றப்படுவதால் ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பந்தலூரில் இடைவிடாது கொட்டி தீர்த்த கனமழை. குடியிருப்பு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியதால் பொதுமக்கள் கடும் அவதி. ஆணிவார ஆஸ்தானத்தை முன்னிட்டு திருப்பதியில் விமரிசையாக நடைபெற்ற புஷ்ப பல்லக்கு உற்சவம். 1 டன் எடையுள்ள மலர்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் பவனி வந்த 7 மலையான். காஞ்சிபுரம் குமரக்கோட்ட முருகர் கோவிலில் விமரிசையாக நடைபெற்ற வெள்ளித்தேர் உற்சவம். வள்ளி தெய்வானை சமேதமாக காட்சியளித்த முருகரை பயபக்தியுடன் தரிசித்த பக்தர்கள். முதுகுளத்தூர் வடக்கு வாசல் செல்லியம்மன் கோவில் 48ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழா. திருவிளக்கு பூஜை வழிபாட்டில் 3,000க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்பு. படித்து பட்டம் பெறுவதால் எந்த பயனும் இல்லை, பஞ்சர் கடை வைக்கலாம். மத்திய பிரதேசத்தில் கல்லூரி நிகழ்ச்சியில் பாஜக எம்எல்ஏ வண்ணாலால் சாக்கியா பேச்சால் சர்ச்சை.
மும்பையைச் சேர்ந்த காய்கறி வியாபாரியின் மகன் சிஏ தேர்வில் தேர்ச்சி. மகனை கட்டிப்பிடித்து ஆனந்த கண்ணீர் வடித்த காய்கறி வியாபாரியான தாய். தொடர் மழையால் டெல்லியில் காய்கறிகளின் வரத்து குறைந்து விலை 3 மடங்கு அதிகரிப்பு. உருளைக்கிழங்கு, தக்காளி விலை கிடுகிடுவென உயர்ந்ததால் பொதுமக்கள் கடும் சிரமம்.